பாரம்பரிய திமுக குடும்பம் என்றால் அன்பில் குடும்பத்தை சொல்வார்கள் தமிழகம் முழுவதும் உள்ள திமுகவினர். அரசியல் வாரிசு என்று இல்லாமல் கொள்கை வாரிசு குடும்பமாக இருப்பது அன்பில் குடும்பம். கருணாநிதிக்கு நெருங்கிய நண்பராக இருந்த தாத்தா அன்பில் தர்மலிங்கம், ஸ்டாலினுக்கு நெருங்கிய நண்பராக இருந்த அன்பில் பொய்யாமொழி, இப்போது மூன்றாம் தலைமுறையாக தொடரும் இந்த பரம்பரை நட்பு அரசியலிலும் தொடர்கிறது. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே இருக்கும் சிறிய கிராமம்தான் அன்பில். ஏனோ தமிழக அரசியலில் இந்த ஊரை தவிர்க்க முடியாததாகவே கடந்த 70 ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்கிறது. அன்பில் என்னும் சிறிய கிராமம் தமிழக அரசியலில் தனக்கான ஒரு அடைமொழியாக உருவெடுத்துவிட்டது. அன்பில் பொய்யாமொழிக்கு மகனாக 1977 டிசம்பர் மாதம் 2 பிறந்தவர் நல்லமுத்து. மகேஷின் இயற்பெயர்தான் நல்லமுத்து. அப்பா பொய்யாமொழி திருச்சி மாவட்டத்தின் முக்கியமான திமுக முகம். எல்லா விஷயத்தையும் இவர்தான் கவனிக்க வேண்டி இருந்தது. அதனாலேயே குடும்பத்தோடு அவரால் முழுமையாக நேரத்தை செலவிட முடியாமல் இருந்தது. அரசியல் குடும்பம் என்றாலும் அரசியலில் இருந்து விலக்கி வைத்தே தன் குழந்தைகளை வளர்த்தார் பொய்யாமொழி. திருச்சி பிஷப் ஹீபர் கல்லூரியில் MCA படித்திருக்கும் மகேஷ் கல்லூரி பருவத்திலேயே தன் தந்தை பொய்யாமொழியை இழந்துவிட்டார். மாணவனாக இருந்து தனது தனிப்பட்ட வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்பே தன் தந்தையை இழந்தது பேரிழப்பாக இருந்தது. அதன் பிறகு தன் தந்தையின் நெருங்கிய நண்பரான ஸ்டாலின் தான் மகேஷுக்கு எல்லாமுமாக ஆகி போனார். ஸ்டாலின் வீட்டிலேயே வளர்ந்ததும் உதயநிதியுடன் கொண்ட நட்பும் படிப்படியாக இவரை அரசியல் பாதைக்குள் இழுத்து வந்தது. ஸ்டாலின் தன் நண்பன் பொய்யாமொழிக்கு செய்ய வேண்டிய கைமாறாக மகேஷை அரசியலில் வளர்த்துவிட நினைத்தார். அதன் விளைவாக 2016 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவும் வைத்தார். 1996 தொடர்ச்சியாக திமுக வெற்றி பெற்று வந்த திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் 2011 தேமுதிக வெற்றி பெற்றிருந்தது. அந்த சூழலில் 2016 சட்டமன்ற தேர்தலில் திருவெரும்பூர் தொகுதியில் போட்டியிட்டார் மகேஷ். இந்த தேர்தலில் வெற்றி பெற்று திருவெரும்பூரை மீண்டும் திமுக கோட்டையாக்கினார். கட்சியின் இளைஞர் அணியில் படிப்படியாக வளர்ந்து வந்த மகேஷ் திமுக இளைஞர் அணியின் மேற்கு மண்டல பொறுப்பாளராகவும் நியமிக்கப்பட்டிருந்தார். திமுகவின் மேற்கு மண்டல பொறுப்பு என்பது கட்சியின் மிக முக்கியமான பொறுப்பாகவே பார்க்கப்படுகிறது. MLAவாக இவர் தன் தொகுதியில் சிறப்பாக செயல்பட்டது தொகுதி வாசிகளுக்கு பிடித்து போனது. சாலை பராமரிப்பு பணி, அரசு பள்ளி கட்டிடங்கள் புதுப்பிப்பு, கோயில் குடமுழுக்கு, போக்குவரத்து மேம்பாடு என அனைத்திற்கும் சட்டமன்றத்தில் தொடர்ந்து குரல் எழுப்பி வந்தார் மகேஷ். தன் தொகுதிக்கு மட்டுமின்றி மாநிலம் முழுவதுமான பிரச்சனைகள் குறித்தும் குரல் எழுப்பியிருக்கிறார். அமெரிக்காவின் ஒஹியோ மாகாணத்தின் சட்டமன்ற மேலவையில் இவர் இந்தியா சார்பில் கலந்து கொண்டதும் குறிப்பிடத்தக்க ஒன்று. திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியின் பல பிரச்சனைகள் குறித்து இவர் சட்டமன்ற கூட்டத்தில் பேசியிருந்தாலும் சர்வீஸ் ரோடு தொடர்பாக இவர் பேசியது சட்டமன்றத்தையே கட்டி போட்டது என்பார்கள். இளைஞர் அணியின் பொறுப்பாளராக 2019 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழல் மகேஷுக்கு ஏற்பட்டது. அதுவரை ஒரு தொகுதியில் மட்டும் வெற்றி தனது வெற்றி என உழைத்து பழக்கப்பட்டிருந்தாலும் கிராமந்தோறும் ஒவ்வொரு ஊராட்சியாக ஒவ்வொரு வார்டாக வெற்றியை வசப்படுத்த வேண்டிய பொறுப்பை சுமந்து தேர்தலை சந்தித்தார் மகேஷ். அவர் உழைப்புக்கு கிடைத்தது மாபெரும் வெற்றி. 9 பிறகு நடந்த தேர்தல் என்றாலும் பெரும்பாலான இடங்களில் திமுகவே வெற்றி அடைந்தது. கட்சியின் இளைஞர் அணியின் மேற்கு மண்டல பொறுப்பில் இருந்தபோது இளைஞர் அணி செயலாளராக உதயநிதியை நியமிக்க இவர் மேற்கொண்ட முயற்சி முக்கியமானது. ஸ்டாலின் உருவாக்கி நடத்தி வந்த இளைஞர் அணியை உதயநிதி தலைமையில் ஒப்படைக்க ஆதரவு திரட்டி அதை செயல்படுத்தியும் காட்டினார் மகேஷ். கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மத்தியிலும் இளைஞர் அணி நிர்வாகிகள் மத்தியிலும் உதயநிதிக்கான ஆதரவை பெருக்கி அவரை தலைமையில் அமர்த்தி காட்டினார் மகேஷ். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்று அமமுகவில் அதிருப்தியுடன் இருந்த செந்தில் பாலாஜியை திமுகவிற்கு இழுத்து வந்ததும் மகேஷ் தான். திருச்சி மாவட்ட செயலாளராக இருந்த KN நேருவுக்கு மாநில பொறுப்பு கொடுக்கப்பட்டு சென்னைக்கு அழைத்து வரப்பட்ட போது அந்த இடத்தை மகேஷுக்கு வழங்கினார் ஸ்டாலின். இளைஞர் அணி பொறுப்பில் இருந்த மகேஷ் இப்போது திருச்சி திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் ஆகியிருக்கிறார். 2021 சட்டமன்ற தேர்தலிலும் திருவெரும்பூர் தொகுதியிலேயே போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டதும் சைக்கிளை எடுத்துக்கொண்டு களமிறங்கி பிரச்சாரத்தில் புதுமை புகுத்தினார் மகேஷ். எதிர்பார்த்தது போலவே தேர்தலில் வெற்றி பெற்று
சட்டமன்றத்தில் அமைச்சராகவும் இடம் பிடித்தார். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் தங்கம் தென்னரசுவிடம் இருந்த பள்ளி கல்வித்துறை இந்த முறை மகேஷுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பில் மகேஷ் அமைச்சராக பொறுப்பேற்ற போது கண்ணீர் மல்க ஆருயிர் நண்பர் உதயநிதி வாழ்த்தியது உங்கள் நினைவில் நிச்சயம் இருக்கும். தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியாக கவனிக்கும் மகேஷ் பதவி ஏற்றதும் முதலில் ஆய்வுக்கு சென்றது அண்ணா நூற்றாண்டு நூலகம். சரியாக பராமரிப்பின்றி இருக்கும் நூலகத்தை ஆய்வு செய்து அதை முறைப்படுத்தவும் உத்தரவிட்டார். தொடர்ச்சியாக கல்வி தொடர்பான ஆய்வுகளையும் கூட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார் மகேஷ். தன் அப்பாவின் கனவை நனவாக்கி கொடுத்திருக்கும் ஸ்டாலினுக்கு கைமாறாக லட்சக்கணக்கான மாணவர்களின் கனவை நனவாக்கும் பொறுப்பு இருக்கிறது.